வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான கேட்டகரியில் இதுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதுக்கப்புறம் மருத்துவமனை பணியாளர். மொத்தம் மூணு ஜாப் கேட்டகரியில் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜாப் கேட்டகரிக்கும் 10-10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொதல் ஜாப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருந்தால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கிரேட் 2, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல், தாவரியல், விலங்கியல் ஒரு பாடமாக கொண்டு படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் தமிழ் மொழி பாடமாக கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்டான கிரேட்டில் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடித்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை பணியாளர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க இந்த வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்க யாருனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது தான். ஒரு 11 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகுதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது லிங்க் எல்லாமே இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 13/2/2023 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர், சுகாதார பணியாளர் அலுவலகம், மாப்பிளை யூரணி, தூத்துக்குடி 628-002 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை டேரெக்டாக போய் நீங்கள் நேரில் கொடுத்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.